குக்கர்ல சமைக்கலாமா? வேற வழி? எத்தனை வீட்டுல நாளையில இருந்து போய் மண்ணெடுப்பு வச்சு குக்கர் சமைக்க முடியும்? குக்கர்ல சமைக்கலாம், தப்பெல்லாம் கிடையாது. குக்கர்னால உடனே பெரிய ஆபத்தெல்லாம் வர்றதில்ல. சில நேரங்களில் அந்த குக்கர்ல நல்ல பலனும் கூட கிடைக்குது. ஆனா ஒருவேளை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, நல்ல வடிச்ச சோறு வந்து கொடுக்கறதுக்கு, நல்ல மண் பாத்திரத்துல சமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா அட்லீஸ்ட் வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் அதுலயாவது செஞ்சிடலாம். சென்னையில நாளையில இருந்து குக்கர் சமைக்க கூடாதுன்னு நான் பேசுறேன்னா பல வீடுல டைவர்ஸ் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு சூழல் தான். அதனாலதான் குக்கர்காரனே இப்ப வந்து தண்ணிய வடிக்கிற மாதிரி ஒரு குக்கர் கண்டுபிடிச்சிருக்கான். எனக்கே தெரியாது, கொஞ்ச நாள் முன்னாடி எங்க வீட்டுல சோறு ரொம்ப வில விலன்னு இருந்தது. அடடா, மண் சட்டி இல்லாம எப்படி வந்து கேட்டா, இல்ல தண்ணி வடிக்கிற மாதிரி குக்கர் வந்துருச்சு அப்படின்னு அன்னைக்கு தான் சொல்றாங்க. அப்படி ஒரு குக்கர் இருக்குன்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக நவீன பொருட்களை பயன்படுத்துறதுல பெரிய தவறு இல்லை. ஆனா மைக்ரோ ஓவன்ல வைக்கலாமான்னு கேட்டா 100% பண்ணக்கூடாது, வேண்டாம். நான் எல்லாம் சோறு கூட மைக்ரோ ஓவன்ல தான் வைப்பேன்னு சில குரூப் சொல்லும், அதை தயவு செய்து கேட்காதீங்க. மைக்ரோ ஓவன்கிறது ஒரு கல்பாக்கத்தை பெயர்த்து எடுத்து உங்க கிச்சனுக்குள்ள வச்சிருக்க மாதிரி நம்ம வைப்போமா? அதை யோசிச்சு கொள்ளுங்க, தேவையில்லை. அதாவது ஒரு 1500 டிகிரியை வந்து ஒரே நிமிஷத்துல அவ்வளவு ஹீட்டை கொடுக்கறது வேற, ஒரு அடுப்புல வேகும் போது மெல்ல 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 அந்த சூடு ஏறி அதன் மூலமா அந்த பொருள் வேகிறது வேற. சோ மைக்ரோ ஓவன் வேண்டாம், குக்கரை பயன்படுத்திக் கொள்ளுங்க. எந்தெந்த உணவு மறுபடி சூடு செய்யும் போது விஷயம் அது சொல்லிட்டேன். எந்த உணவுமே மறுபடி செஞ்சோம்னா அது விஷமாக வேண்டாம், ஆனா அது செய்ய வேண்டிய வேலையே செய்யாது. அதனால தயவு செய்து மறுசுழற்சி இதுக்கு தேவையில்லை. பிளாஸ்டிக்கை மறுசுழற்சி செய்யட்டும், சோத்தெல்லாம் மறுசுழற்சி செய்ய வேண்டாம்.